அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபார்மியா ஃப்ரம் எஃப்எஃப்யூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் இங்கே நல்லாயிருக்கிறோம். நான் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கேன். ஏன்னா ஷார்ட்டாக தான் நம்ம வந்து ஊருக்கு வந்திருக்கிறோம், 25 நாள் மட்டும்தான். இடையில வேறு தசீம் குட்டிக்கு வேறு ஜுரமாக இருந்தது, அதனால் சுத்தமாக வந்து வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எங்கே போயிட்டுருக்காருனா, அவங்க அண்ணன் வந்து கடைக்கு போயிருக்காங்க, அவர் பின்னாடி போகிறதுக்காக இவரும் வந்து சேர்ந்து போயிட்டுருக்காரு. அவன் வந்து சைக்கிளில் போயிட்டான், இவன் பின்னாடியே ஓடிட்டுருக்கான். அவனை தான் போய் நம்மளை வந்து அழைச்சிட்டு வரான். இங்கே சும்மா நடக்கிறாங்க. தசீம் பாய், அங்கே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னமோ தெரியல, வெளியில் போகிறதுக்கு வந்து தசீம் குட்டிக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. கேட்டு திறந்து வச்சா போதும், வெளியில் ஓடிடுறான். இன்றைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஃபல் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபிலாம் நான் வந்து பெருசாக ஷேர் பண்ணல, ஏன்னா வந்து இது நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து முட்டை அப்புறம் பால் அப்புறம் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் அவங்களே வந்து கலந்து வச்சுருப்பாங்க. இது மாவு எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இன்கிரிடியன் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூல் மேலே வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்மளோட வேஃபல் மேக்கரோட ஹைட் வந்து சுத்தமாக பத்தலை, அதனால் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் மேலே வச்சுட்டு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்ருந்தோன்னா கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆகிடும், அதனால் சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி நான் இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா வஃபல் மேக்கரில் தான் வந்து ட்ரை பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து பேன் கேக் மாதிரி ஒரு தோசை டவாவில் ஊற்றி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீனட் பட்டர் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். பீனட் பட்டர் வந்து இங்கே இந்தியாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ராப் பீனட் பட்டர். நான் வாங்குறப்ப என்னென்னா வந்து கொஞ்சம் கோர்ஸாக உள்ள பீனட் பட்டர் வந்து பார்க்காம வாங்கிட்டேன். எங்களுக்கு வந்து ஃபைனாக இருக்கிற மாதிரி பீனட் பட்டர் தான் வந்து பிடிக்கும், பட் இதுவுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இந்த வாஃபலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பீனட் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன், இது கூட வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலா வந்து இன்னொரு சைடு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டோட காம்பினேஷனும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறப்பவே வந்து நம்ம வந்து சேர்த்துடணும், ஸோ வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகி வரும் பீனட் பட்டர்லாம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கிட்ஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட், அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் அவங்க வந்து நல்லா சாப்பிட்ருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ட கையோடு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நமீரா குட்டிக்கு தான் வந்து மெஹந்தி வந்து போட்டுட்ருக்கோம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக வந்து மெஹந்தி போட்டுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் அவளுக்கு வந்து கிராண்டாக வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு வந்து அவள் போகிற நாளைக்கு அதுக்காக தான் வந்து மெஹந்தி வந்து போட்டுட்ருக்கோம். நமீரா வந்து மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக தான் வந்து உட்காந்துருந்தான், ஆனால் போட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து என்னால் உட்கார முடியல, ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி வந்து போட்டு முடிச்சாச்சு. இந்த கையில் மட்டும் தசீம் வந்து அங்கேருந்து வந்து வேகமாக ஒரு அடி அடிச்சிட்டாரு, ஸோ லைட்டாக மெஹந்தி வந்து கலைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெஹந்தி போட்டுட்ருக்கோம். நமீரா குட்டிக்கு வந்து மெஹந்திலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து லஞ்ச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து நிறைய மிளகா செடி வந்து வச்சு வளர்த்துட்ருக்காங்க, நிறைய மிளகாவும் வந்து காய்ச்சிருக்கு. செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம வந்து அங்கே மலேசியாவில் வளர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வளர்க்குறதுனாலே என்னமோ தெரியல, இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. அம்மா வந்து பெருசாக எதுவும் காம்போஸ்ட் எதுவுமே சேர்க்குறது மாஷாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா வந்து காய்ச்சிருக்குது. வீட்டுக்கு தேவையான மிளகா வந்து இங்கே வீட்டிலே பறிச்சுக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிளகா வந்து இன்றைக்கி நான் பறிச்சிருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மிளகா வந்து பறிச்சிட்ருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா புட்டிங்கும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா வந்து நமீக் வந்து புட்டிங் கேட்டிருந்தேன், அவனுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணுறதுக்காக போட்டோம் வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா புட்டிங் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள்.
பிரியாணி வந்து பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்குறேன். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணும் சேர்த்துருக்குறேன். அதை தவிர வேறு ஸ்பைசஸ் வந்து எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை, இருக்கிறது மட்டும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கிறேன், அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும். ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் அவசரமாக வந்து நான் குக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இங்கே உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லாவே காரமாக இருக்குது. ஸோ 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 10 பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கீரை வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வந்து இங்கே உள்ளது நல்லாவே காரமாக இருக்குது, அதனால 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து சேர்த்துட்டு இதை ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மசாலாலாம் வந்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு நான் தயிர் வந்து நான் சேர்த்துருக்குறேன். தயிர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சி பிரியாணி மசாலா தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். பிரியாணி மசாலா வந்து சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இங்கே சிக்கன் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக் பண்ணுறதுக்காக வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து ரைஸை குக் பண்ணி எடுத்துடலாம். தொலைக்கு வந்து டைம் ஆகிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக தான் நான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு, அதையும் வந்து இந்த பிரியாணி கிரேவியோடு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து தம் போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக நெய் வந்து நான் சேர்த்துட்டு இது மேலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் வந்து சேர்த்துருக்குறேன். இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வந்து தக்காளி வந்து மிச்சம் இருந்ததாக அதையும் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டரும் சேர்த்துட்டு இதை வந்து நான் தம்மில் வந்து போட்டு போகிறேன். இப்போ தொழுது முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லாவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு டைம் வந்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து ரைஸ் வந்து குக் ஆகியிருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி பண்ணல. இது வந்து பிரியாணி ரைஸ்னு சொல்லுவாங்களா அந்த அரிசியில் தான் வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த அரிசியில் பண்ணுறப்ப எனக்கு எப்போதுமே ஒழுங்காகவே வராது, ஆனால் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா தான் வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கூட போடாமல் வந்து சிக்கன் சிக்கன் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றதே கிடையாது. ஊருக்கு வந்ததுலேருந்து சரியான சாப்பாடே கிடையாது, ரொம்பவே வந்து கரைஞ்சிட்டோம். சிச்சனா தசீம் என்னம்மா அது என்னம்மா நோ 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 என்னது சிச்சன்
சிச்சன் தரேன் சிச்சன் தரேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, ரைத்தா, அப்புறம் சிக்கன் ஃப்ரை இது மட்டும் தான் வந்து பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா இதுவே வந்து எங்களுக்கு போதும். பிரியாணி கூட பெருசாக தால்ச்சாலாம் வந்து ஊற்றி சாப்பிட்றது கிடையாது. ஸோ தால்ச்சா எதுவும் பண்ணல. நாங்கள் வந்து இப்போ லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பீச்சுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். காரைக்கால் பீச்சுக்கு தான் வந்து போயிருக்கோம். அந்த வீடியோவை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பீச்சுக்கு வந்து போயிருந்தது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கிளம்பி போனதுனால காலையிலேருந்து பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கல. திடீர்னு கிளம்பி பீச்சுக்கு வந்திருந்தோம். நான் வந்து இந்த பீச்சுக்கெலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தசையினும் நமிக்கும் வந்து நல்லா வந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து காரைக்கால் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலையடிச்சிட்ருக்கு. பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே உள்ள பீச்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அலைலாம் வந்து வராது. சும்மா லைட்டான அலை தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நல்லா அலையடிக்கிறதுனால பிள்ளைங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தசீம் குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து ஊருக்கு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு நாள் காரைக்கால் பீச்சுக்கு வந்து போயிருக்கோம். அவ்வளோதான் நாங்கள் வெளியில் போய் சுற்றி பார்த்ததுன்னா மற்றபடி வேறு எங்கேயுமே வந்து போகிறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் அழைச்சிட்டு வர வர திரும்ப திரும்ப வந்து கடலுக்குள்ளேயே வந்து போயிட்டுருக்கான். பீச்சில் குளிக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து செம்ம காற்றாக தான் இருக்குது. எப்போதும் இருக்கிறத விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பீச்லேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ரைட்ஸ்லாம் இருக்குது, அதில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் ரைட்ஸில் வந்து ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.